ன்னும் ஒரு வாக்கும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்குரிய வாக்குத்த வார்த்தை என்னவென்றால் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் ஆமோசின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹலலோயா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டினது போல கர்த்திருந்த நாட்களிலும் உங்க குடும்பங்களிலே சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கலாம் அந்த விரிசல்கள் இன்றைக்கு மாற வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அந்த மன்னிக்கிற அபிஷேகத்தை மன்னிக்கிற கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக விரிசல்கள் மாற வேண்டும் என்றால் சகோதரர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் மனஸ்தாபத்தை இன்றைக்கு உங்களை விட்டு விலக்கி போடுங்க விட்டு கொடுத்துருங்க எதை விரும்புகிறார்களோ அதை ஆபிரகாம் லோத்துக்கு கொடுத்தது போல கொடுத்து பாருங்க ஆப்ரஹாமின் தேவன் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இந்த விருசல்கள் மாற வேண்டுமென்றால் உடன் பிறந்த சகோதரன் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கலாம் சகோதரன் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கலாம் உங்கள் கொஞ்சம் பொறாமை இருக்கிறதா அப்படியே கரங்களை மார்பு பகுதியில் வைத்து கொண்டு இந்த பொறாமை எனக்கு வேண்டாண்டுவரே யாராவது சபையில் உங்களை பார்க்கிலும் அதிகமாய் பயன்படுத்தப்படும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன பொறாமை வருதா மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து உங்களால சந்தோஷமா இருக்க முடியலையா இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனிடத்துல உங்க பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுங்க இப்படி பொறாமைகளும் விட்டு கொடுக்காத தன்மைகளும் மன்னிக்க முடியாத தன்மைகளும் தான் குடும்பங்களுக்குள்ள விரிசல்களை உண்டு பண்ணுகிறது அந்த விரிசல் வழியாக சத்துரு உட்பிரவேசிக்கிறான் குடும்ப உறவுகளை இன்றைக்கு அவன் பிடிவாதமாய் நின்று வைராக்கியமாய் நின்று உடைத்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு பாவத்தின் நிமித்தம் பாவ பழக்க வழக்கங்களின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் விழுந்து போன எல்லா குடும்பங்களையும் ஊழியர் வாழ்க்கையை விட்டு பின் போன குடும்பங்களை வாலிபர்களை தேவன் மறுபடியும் எடுப்பித்து கட்டும்படி விரும்புகிறார் வட இந்தியாவுக்கு மிஷினரி பணிக்காக ஒப்பு கொடுத்து போய் அங்கே இருக்க முடியாமல் இன்றைக்கு தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கலாம் எந்த இடத்தை விட்டு நீங்கள் திரும்பி வந்தீர்களோ அந்த இடத்திற்கு மறுபடியும் கர்த்தர் உங்களை அனுப்பும்படி விரும்புகிறார் ஐந்து வருடம் ஆறு வருடம் பிரயாசப்பட்டு ஒரு கனிகளுமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவருடைய பெரிதான கருபையினால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் மறுபடியும் நீங்கள் போங்கள் தேவன் உங்கள் பிரயாசத்திற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு ஹலலோயா உங்க உண்மையான அர்ப்பணிப்பு பெரியமானவர்களே எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்களோ எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார் ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட் எழுதி குவாலிஃபைங் எக்ஸாம் எழுதி ஒருவேளை நீங்க நீங்கள் ஃபெயில் கொண்டே இருக்கலாம் மறுபடியும் நான் போகணுமா எழுத வேண்டுமா என்கிற ஒரு நினைவு இருக்கலாம் ஆண்டுவர் சொல்லுகிறார் எழுதுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க இந்த முயற்சியை கர்த்தர் இன்றைக்கு ஆசிர்வதிக்கும்படி விரும்புகிறார் விழுந்து போன உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஸ்தூத்துரும் அன்றுவரே அன்று தாவிதனுடைய கூடாரத்தை உட்பட்டிருந்த கூடாரத்தை நீங்கள் எடுத்து நிறுத்தினது போல இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் நினைவு கூறும்படி நாங்கள் பயக்கிறோம் நினைவு கூர்ந்து உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கருப உடைய தயவு உடைய பிள்ளைகளை தாங்குவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே